கல்கியின் பொன்னியின் செல்வன் படத்தை பல ஜாம்பவன்களும் முயற்சி செய்து முடியாத நிலையில் இயக்குனர் மணிரத்னம் அதை சாதித்து காட்டியுள்ளார் தமிழர்களின் பொற்கால ஆட்சி என்று சொல்லப்படும் ராஜராஜ சோழனின் ஆட்சி நடப்பதற்கே முக்கியமான காரணமாக அமைந்த சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டே பொன்னியின் செல்வன் கதை உருவானது ஷியான் விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி ஐஸ்வர்யா ராய் த்ரிஷா பிரகாஷ்ராஜ் சரத்குமார் பார்த்திபன் ஐஸ்வர்யா லக்ஷ்மி பிரபு

பார்த்திவேந்திர பல்லவனுடன் இணைந்து ஒரு பிரமாண்ட போரில் எதிரி நாடுகளை கைப்பற்றுகிறார் அந்த போரில் கடைசியாக ஆதித்த கரிகாலனுக்கு கை கொடுக்கும் விதமாக வந்தியத்தேவன் அசத்தல் என்று கொடுத்திருக்கிறார் போர் முடிந்ததும் ஆதித்ய கரிகாலனின் இரண்டு முக்கிய ஓலைகளை எடுத்துக்கொண்டு தஞ்சை புறப்படுகிறார் வந்தியத்தேவன் பொன்னி நதை பாடல் முடிந்ததும் ஆழ்வார்க்கடிய நம்பி வைணவம்தான் பெரிது என்று சைவ முனிவர்களுடன் சண்டை போடுவதை பார்த்த வந்தியத்தேவன் உள்ளே புகுந்து அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்டு என்கிற வசனத்தை பேசி அந்த பஞ்சாயத்தை முடித்து வைக்கிறார் குறுநில மன்னரான பெரிய பழுவேட்டையர் சோழ தேசத்து தன அதிகாரியாக உள்ளார் வயதான காலத்தில் இளம்பெண் நந்தினியை திருமணம் செய்து கொண்டு போகும் இடங்களுக்கெல்லாம் பல்லக்கில் அவரையும் சேர்த்து கொண்டு போகிறார் என்ற அவசொல் இருந்து வருகிறது ஆனால் கடம்பூர் மாளிகையில் குறவை கூத்துடன் பெரிய சதி திட்டமே போடுகிறார் பெரிய பழுவேட்டையர் இதனை வந்தியத்தேவன் மற்றும் ஆழ்வார்க்கடியை நம்பி மறைந்திருந்து பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் சுந்தர சோழருக்கு பிறகு பட்டத்து இளவரசரான ஆதித்த கரிகாலன் தான் அரியணை ஏற நேரிடும் ஆனால் அந்த அரியணைக்கு சொந்தக்காரன் நான் தான் என சுந்தர சோழரின் சகோதரன் மதுராந்தகன் கூற அவருக்காக ஆதித்த கரிகாலனை கொல்லதான் அந்த ஆலோசனை கூட்டத்தில் சதி செய்யப்படுகிறது பெரிய பழையவேட்டையரை திருமணம் செய்து கொண்டு சோழ தேசத்துக்கு நந்திரி வருவதை அவரது கணவன் வீரபாண்டியனை கொண்ட ஆதித்ய கரிகாலனை கொல்லதான் பாண்டிய தேசத்தின் ஆபத்துவிகளாக ரவிதாசன் சோமன் சாம்பவன் உள்ளிட்டோர் மறைமுகமாக நந்தினிக்கு உதவி செய்கின்றனர் ஆதித்த கரிகாலனையும் அருண்மொழிவர்மனையும் கொல்ல பல சதி திட்டங்களை போட்டு வருகிறார் நந்தினி மேலும் நந்தினிக்கும் ஆதித்ய கரிகாலன்கிடையே பாலிய காதல் ஒன்றும் காட்டப்படுகிறது ஆதித்த கரிகாலனையும் அருண்மொழிவர்மனையும் சோழத்து தேசத்து வரவழைத்து நந்தினியின் சதி திட்டத்தையும் சரி செய்ய வந்தியத்தேவனை இலங்கைக்கு அனுப்புகிறார் குந்தவை திரிஷா கரிகாலனை அழைத்து வர அவரே காஞ்சிக்கு செல்கிறார் அருண்மொழிவர் என்றே தெரியாமல் அவருடன் சண்டை போடும் வந்தியத்தேவன் அதை பின்னர் புரிந்து கொள்கிறார் ரவிதாசன் கிஷோர் ஆட்கள் அருண்மொழியை கொல்ல முயற்சிக்க மந்தாகினி வயதான ஐஸ்வர் ராய் அருண்மொழியை காப்பாற்றுகிறார் சீன துறவிகளின் கோரிக்கையை ஏற்க மறுக்கும் அருண்மொழி அப்பாவின் கைது கட்டளை ஏற்று சோழ தேசத்துக்கு வந்தாரா நந்தினி ஆதித்த கரிகாலனை கொல்ல போட்ட திட்டம் என்ன ஆனது என்பதுடன் முதல் பாகம் முடிகிறது இந்த படத்தின் பலம் இயக்குனர் மணிரத்னம் முதல் ஃப்ரேமில் இருந்து நேரடியாக கதைக்கு சென்று விடுவதும் பொன்னியின் செல்வன் வரலாற்றை ரசிகர்களுக்கு தெளிவாகவும் விரைவாகவும் சொல்ல முற்பட்டிருப்பது பெரிய பலன் ஏ ஆர் ரஹ்மான் பாடல்களுக்கும் பின்னணி இசைக்கும் போட்டுள்ள உழைப்பு பெரிய விஷயம் சியான் விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி ஐஸ்வர் ராய் த்ரிஷா என அனைவரது நடுப்பும் பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்களை கண் முன் நிறுத்துகிறது தோட்டாதரணியின் பிரம்மாண்ட செட்டுகள் ரியல் அம அரண்மனைகளில் நடத்தப்பட்ட படப்பிடிப்பு ரவிவர்மனின் ஒளிப்பதிவு நம்மை ஒன்பதாம் நூற்றாண்டுக்கே அழைத்து செல்கிறது வந்தியத்தேவன் நகைச்சுவையாக பேசும் வசனங்களுக்கு ஜெயமுக நல்லாகவே உயிர் கொடுத்துள்ளார் பலவீனம் முதல் காட்சியிலே ஷியான் விக்ரமை காட்டும் போது வரும் போர்க்காட்சிகளில் ஜிசிஐ சொத்புகள் நிறையவே உள்ளன ஐந்து பாகங்கள் கொண்ட பொன்னியின் செல்வன் நாவலில் இருந்து அங்கொரு காட்சி இங்கொரு காட்சி என் எடிட்டிங்கில் படத்தை குறிப்பிட்டு நிறுத்துக்கொள் முடிக்க வேண்டுமே என மாறாக வெட்டியிருப்பது சின்ன குழப்பத்தை புத்தகம் படித்தவர்களின் மத்தியில் எழுப்புகிறது திரைக்கதை நடிப்பில் செலுத்திய கவனத்தை இன்னமும் கூடுதலாக விஷ்வலுக்கு மணிரத்னம் செலவிட்டிருக்கலாம் ஆனால் படத்தின் கதையை பார்க்கும் ஆர்வத்தில் இதெல்லாம் மறந்து போகின்றன நிச்சயம் பொன்னியின் செல்வம் திரைப்படம் இயக்குனர் மணிரத்னத்தின் பெரிய முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றி